தர்மபுரி மாவட்டம் பொன்னாகரம் அருகே தனியார் நிறுவன ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பாப்பாரம்பட்டி அருகே உள்ள மாக்கனூர் கிராமத்தை சேர்ந்தவர் சரவணன். தனியார் பால் நிறுவன ஊழியரான இருவரும் தனியார் பள்ளி ஆசிரியரான இவரது மனைவியும் வழக்கம் போல் வேலைக்கு சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து பீரோவில் இருந்த 10 சவரன் நகைகளை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சென்னை மதுரவாயல் தாய் மூகாம்பிகை கல்லூரியின் சார்பில் பல் மருத்துவம் சார்ந்த புத்தக வெளியீடு நிகழ்ச்சி மற்றும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் அருண்குமார் மற்றும் மருத்துவக் கல்லூரியின் செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு இதழை தொடங்கி வைத்து புத்தகத்தை வெளியிட்டனர். தொடர்ந்து சிறப்பாக பங்களித்தவர்களுக்கு 5000 ரூபாய் மற்றும் படிப்பு முடிந்ததும் வெளியேறும் மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் இதழின் ஆசிரியர் சங்கர் ராம், துணைவேந்தர் கீதா லட்சுமி, பழனிவேலு, விஸ்வநாதன் மற்றும் சென்னையில் உள்ள 14 பல் மருத்துவக் கல்லூரிகளின் முதல்வர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். கெங்கவள்ளி, தலைவாசல், வீரகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக சேலம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தீவிர சோதனையில் ஈடுபட்ட போலீசார் சுப்பிரமணி என்பவரை கைது செய்தனர். இவர் லாரி டியூப் மூலம் சாராயம் விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடமிருந்து 110 லிட்டர் சாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை மதுரவாயலில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட இளம்பெண் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுரவாயல் தாம்பரம் புறவழிச்சாலை அருகே கஞ்சா கடத்தி வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அப்பகுதிக்கு சென்ற போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக ஆட்டோவில் வந்தவர்களை நிறுத்தி விசாரணை செய்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் ஆட்டோவில் சோதனை செய்தபோது 8 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட கார்த்திக், பாபு, பிரியங்கா ஆகிய 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்டம் தனியார் அறையில் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் ஆணையாளர் பாண்டியன் தனி அறையில் ஒன்று கூடிய 6 பெண் கவுன்சிலர்கள் உட்பட 13 கவுன்சிலர்கள் மற்றும் சேர்மனின் கணவன்மார்கள் என அனைவரும் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நிலையில் இறுதி 22 தீர்மானங்கள் ஏகமானதாக நிறைவேற்றப்பட்டதாக ஆணையர் பாண்டி தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கூட்டம் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருந்த நிலையில் கூட்ட அரங்கை தவிர்த்து தனி அறையில் திடீரென கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி பேருந்து நிலையத்தை புதுப்பிக்க 4.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உசிலம்பட்டி நகராட்சிக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்யும் பணிக்காக 4.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நகராட்சி அலுவலகம் உள்ளிட்டவற்றை தமிழ்நாடு நகராட்சிகளின் இயக்குநர் பொன்னையா ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது நகராட்சி பகுதிகளில் உள்ள குறை நிறைகளை கேட்டறிந்த இயக்குநர் பொன்னையா உசிலம்பட்டி நகர்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் பாதாள சாக்கடை மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வாய்ப்புள்ளதா என கேட்டறிந்தார். இந்த ஆய்வில் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன், நகராட்சியின் சேர்மன் சகுந்தலா மற்றும் பொறுப்பு ஆணையர் முத்து உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.